ஸோ டிஃபெக்ட்ஸ், ஸோ நம்ம டிஃபெக்ட்ஸை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிஃபெக்ட் வந்து லாக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் டிசைன் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அசம்ஷனில் நம்ம எழுதியிருப்போம். அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வராமல் ஆக்சுவல் ரிசல்ட் வந்து டிஃபர் ஆச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு டிஃபெக்டை வந்து ஜீரா போர்டில் வந்து நம்ம வந்து லாக் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதோட டிஃபர்ட் லைஃப் சைக்கிள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம். தென் வேற என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த டிஃபர்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு லைவ் டிஃபர்ட் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ லைவ் டிஃபர்ட் இன் த சென்ஸ் லைக் நம்ம கியூஏ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற எல்லா டிஃபர்ட்டுமே நம்ம வந்து லைவ் டிஃபர்ட்னு சொல்லலாம். இப்போ ஹையர் என்விரான்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒரு டிஃபர்ட் கண்டுபிடிச்சாலோ, இல்லை நம்ம எண்டு கஸ்டமர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு டிஃபர்ட் வந்து கண்டுபிடிச்சாலோ, ஓகே, அதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவோம்? ஸோ இப்போ லைவ் டிஃபர்ட் வந்தா, ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி, ஸோ இட்ஸ் கோயிங் டு லைக் இட்ஸ் டைரக்ட்லி சேஸ், ஸோ நம்ம வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்டை வந்து நம்ம டெலிவர் வந்து நம்ம வந்து பண்ணலை. அப்போ இந்த லைவ் டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா, ஸோ இந்த டிஃபெக்டை வந்து ஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எதனால் இதை வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா அது வந்து லைவ்ல இருக்குது, ஸோ விச் மீன்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்போ ப்ரொடக்ஷனில் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இமிடியட்டாக வந்து ஸோ டெவலப்பர் வந்து ஸோ அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அகெயின் வந்து நம்ம வந்து ரீடெஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ரீடெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவிடன்ஸை வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஓகே, பட் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இமிடியட்டாக வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து புஷ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஸ் பிளான் இருக்கும். அந்த ரிலீஸ் பிளான் பிரகாரம் தான் நம்ம வந்து ப்ரொசீட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு ரிலீஸில் நம்ம பிளான் பண்ண அந்த அண்டர் அந்த பர்டிகுலர் எப்பிக்கு வந்து நம்ம டிப்ளாய் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம பிளான்லேயே கிடையாது. அப்போது நம்ம வந்து புது கோடு சேஞ்சை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹாட் ஃபிக்ஸ் ரிலீஸ். ஓகே, ஸோ ஹாட் ஃபிக்ஸ் ஆர் எமர்ஜென்சி ரிலீஸ் அப்படின்னு வந்து ஒன்று கிரியேட் பண்ணி, ஓகே, ஸோ எமர்ஜென்சி ரிலீஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணி அதை வந்து இமிடியேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து டிப்ளாய் வந்து பண்ணுவாங்க. அப்போது ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, ஸோ இமிடியேட்லி த டெவலப்பர் வில் ஹாட் ஃபிக்ஸ் த இஷ்யூ. ஸோ ஹாட் ஃபிக்ஸ் இன் த சென்ஸ், நம்ம வந்து டக்குன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணி ரீடெஸ்டிங் பண்ணி உடனே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டிப்ளாய் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு அது லைவ் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் ஆகாது. பட் இந்த லைவ் டிஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இது எதனால வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் வந்து பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரூட் காஸ் அனலிசிஸ். ஸோ இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் வந்து நாங்கள் பண்ணும்போது அஸ் அ டீமாக தான் வந்து அனலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து கியூஏ மிஸ் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து சொல்லிட முடியாது. இப்போது லைக் வந்து டெவலப்பரும் கூட ஏதாவது ஒரு லாஜிக்கை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இது வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து ஹைலைட் வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து வேரியஸ் வே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கால் வந்து நம்மளுக்கு ஷெடியூல் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் டிஃபெக்ட் ரிவ்யூ கால் அப்படின்னு கூட ஷெடியூல் பண்ணி, ஸோ இதை வந்து ரூட் காஸ் அனலைசிஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ எதனால வந்து இந்த இஷ்யூ வந்து வந்துச்சு, ஸோ நம்ம இதை வந்து டிஸ்கவரி காலில் வந்து இதை பற்றி நம்ம வந்து செக் பண்ணலையா, இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து எலாபரேட் பண்ணும்போது பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணலையா, இல்லை நம்ம டெஸ்ட் டேட்டா வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலையா, இல்லை டெவலப்மெண்ட் டீம் வந்து ஏதாவது ஒரு லாஜிக்கை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆர்சிஏ வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. இப்போ கியூஏ கிட்ட நம்மளுக்கு ஆர்சிஏ கேட்கும் போது, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைக் அந்த பர்டிகுலர் சினாரியோவை நம்ம இன்ட்ராக்ட் டெஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, ஸோ இன்ட்ராக்ட் டெஸ்டிங்னா என்னன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த கரண்ட் ஸ்ப்ரிண்டில் நம்ம பண்ணுற அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ட் டெஸ்டிங் தான். அப்போது நம்ம இன்ட்ராக்ட் டெஸ்டிங்கில் வந்து அந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு செக் வந்து நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த இன்ட்ராக்ட் டெஸ்டிங்கில் அந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா,
ஸோ லைக் நாங்கள் இந்த சினாரியை வந்து கவர் பண்ணியிருக்கோம், ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான எவிடன்சஸை வந்து நம்ம வந்து ஷோ பண்ணலாம். ஆப்வியஸாக யூசர் ஸ்டோரில் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ண கியூஏ எவிடன்ஸ் இருக்குது. ஸோ மேபி அது ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகும்போது, ஸோ எய்தர் வந்து கோடு பிரேக்கேஜ் வந்து நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நம்ம கியூஏ சைட்லேருந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் டெஸ்டே பண்ணலை அப்படின்னா, ஸோ அது வந்து யூசர் ஸ்டோரியில் இருக்கா, ஸோ அஸ் பார்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட், அஸ் பார்ட் ஆஃப் யூசர் ஸ்டோரி, அதாவது வித் இன் த ஸ்கோப்பா இல்லை அவுட் ஆஃப் த ஸ்கோப்பா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வித் இன் த ஸ்கோப்பில் இருந்தும் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பியூர்லி கியூஏ ஃபால்ட். அப்போ நம்ம வந்து டெஸ்ட் கவரேஜ் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இல்லை யூசர் ஸ்டோரில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம், ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப், ஸோ யூசர் ஸ்டோரில் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை, ஸோ அதனால நாங்கள் வந்து கன்சிடரேஷன் வந்து நாங்கள் வந்து பண்ணலை, ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். பட் யூசர் ஸ்டோரில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து கவர் பண்ணல அப்படின்னா இட்ஸ் பியூர்லி கோயிங் டு பி த கியூஏ ஃபால்ட். அப்போது நமக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும், நம்மளுக்கு வந்து எஸ்கலேட் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போது அதனால தான் நான் சொன்னது அந்த டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணும்போது அதோட கவரேஜ், ஸோ அப்போது டெஸ்ட் கவரேஜ் வந்து நம்ம வந்து எஃபெக்டிவாக வந்து பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம லைவ் இஷ்யூஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ஹவு டு ப்ரிவெண்ட் த லைவ் டிஃபெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு ஸோ டெஸ்ட் கவரேஜ், ஸோ த எஃபெக்டிவ் டெஸ்ட் கவரேஜ் கேன் அவாய்ட் த எஸ்கேப் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னது, ஸோ நம்ம டெஸ்ட் டிசைன் பண்ணும்போது நம்ம தெல்ல தெளிவாக வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைவ் டிஃபெக்ட் வந்து அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா அது இமீடியட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் எமர்ஜென்சி ரிலீஸ் ஆர் ஹாட் ஃபிக்ஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த டிஃபெக்ட் வந்தாலும் ஸோ ஆர்சிஏ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆர் லைக் இது வந்து கைண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இதையும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அஸ் அ டீமாக வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் ரிலேட்டட் டு த டிஃபென்ஸ்.